हेलो फ्रेंड्स, இந்த வீடியோலயும் உங்களை பார்க்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் சங்கீதம் 25:4 இருக்கு. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். இந்த வசனத்தின்படி இன்னையிலிருந்து ஆண்டவர் அவருடைய வழிகளை உங்களுக்கு காண்பித்து நீங்க எங்க நடக்கணும், எங்க போகணும், என்ன சொல்லணும் அப்படின்ட்டு அவரே சொல்லி தருவார். நீங்க நிறைய தடவை நினைக்கலாம், நான் இது பண்ணிட்டேன்னா ஃபெயிலியர் ஆயிருமோ, இல்லைனா நான் இது செஞ்சிட்டேன்னா அது தப்பாயிருமோ, இது செஞ்சேன்னா மற்றவங்களுக்கு பிடிக்குமா இல்லையா, என்னோட லைஃப் ரூவன் ஆயிருமா அப்படின்ட்டு நிறைய பயங்கள் வரும். நான் என்ன செய்கிறது, எங்கே போகிறது, யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது அப்படின்ட்டு நீங்கள் நிறைய தடவை யோசித்துருக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எந்த வழியில் நடக்கணும், என்ன டிசிஷன் எடுக்கணும், என்ன லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணணும், எந்த வீடை வாங்கணும், என்ன ஜாப் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு காரியத்துலேயும் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்கள் லைஃப்க்கு அவர் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காரோ, என்ன அவர் நினைத்து வச்சுருக்கிறாரோ அதை உங்களுக்கு காண்பிப்பார். நிறைய தடவை நம்மளே நம்ம ஓன் டிசிஷன்ஸ் எடுத்துகிட்டு அது ஒரு ஃபெயிலியராக மாறியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தின்படி அவர் அவரோட வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார். ஏசுவாமியோட வழிகள் எப்போவுமே நம்மளோட ஞானத்துக்கு அதிகமாக தான் இருக்கும். அவர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணும், நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்ட்டு தான் அவர் எல்லாமே யோசித்து வச்சுருப்பார். அதனால் நம்ம ஓன் டெசிஷன்ஸ் எடுக்காமல் நம்ம கேட்போம் இன்றைக்கி, ஏசுவாமி உம்முடைய வழிகளை எனக்கு காண்பியும், அது எந்தோட பயங்கர ஹையராக இருக்கும், அதனால் நான் அதை ட்ரஸ்ட் பண்ணுறேன், அதை எனக்கு இன்னைக்கு காண்பியும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும் போது அவர் கிளியராக எல்லாமே உங்களுக்கு காண்பிப்பார். ஒவ்வொரு டெசிஷனும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் கேளுங்க, ஏசுவாமி உம்முடைய வழிகளை எனக்கு காண்பியும், நீ நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு சொல்லித்தாரோ நான் அதை செய்கிறேன். அது நீங்கள் சொல்லும் போது உங்கள் லைஃப் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். இப்போ நீங்கள் எங்கள் கூட ஜெபம் பண்ணுறீங்களா? ஏசுவாமி, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. நிறைய பேர் நான் என்ன செய்யணும், நான் என்னோடய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நான் எப்படி என்னோடய ஃபேமிலியை நடத்தணும் அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருப்பாங்க சுவாமி. அவங்க ஃப்யூச்சர் பற்றி ஒரு பயத்தோடு இருக்கலாம் சுவாமி. அவங்க எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இது செஞ்சிட்டேன்னா இது ஒரு ராங் வேல போயிடுச்சுன்னா, ஒரு தவறான வழியில் போயிடுச்சுன்னா, ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்ற ஒரு பயத்தில் நிறைய பேர் இருக்கலாம் சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவரையும் பாரும் சுவாமி. இன்றைக்கு அவர்களுடைய இருதயத்தை திறக்கும் போது அவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு உம்முடைய வழிகளை காண்பியும் சுவாமி. நீர் என்ன நினைத்து வச்சிருக்கிறீர் அப்படின்ட்டு அவர்களுக்கு காண்பியும் சுவாமி. அதெல்லாம் அவர்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இப்பொழுது கிருபை செய்யும் சுவாமி. அவங்களோட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன செய்யணும், நெக்ஸ்ட் என்ன செய்யணும், நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்ட்டு கிளியராக டீட்டெயிலாக காண்பியும் சுவாமி. அவங்க சில்ட்ரனோட ஃப்யூச்சருக்கு என்ன செய்யணும், அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், அவங்க பிஸ்னஸில் என்ன நெக்ஸ்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், அவங்க ஃபேமிலி லைஃப்பில் எப்படி நடத்தணும், அவங்க ஸ்கூலில் என்ன பண்ணணும், அவங்க ஜாபில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கிளியராக காண்பியும் சுவாமி. உம்முடைய வழிகளை காண்பியும் சுவாமி. அது ஈஸியாக கற்றுத்தாரோம் சுவாமி. அவங்க ஈஸியாக புரிஞ்சு ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது அவங்க லைஃப் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக மாறட்டும் சுவாமி. மற்றவங்களுக்கு அவர்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி, ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு என்ன செய்யணும்ட்டு கற்றுத்தாரோம் சுவாமி. அவர்களுக்கு இன்றைக்கு இந்த கிருபையை தாரும் சுவாமி, ஆசீர்வதியும் சுவாமி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். காட் பிளெஸ் யூ.